ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொட்டேட்டர் போடுற வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது மலைத்த மாலையில் உள்ள அண்டியை பார்க்குற வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொட்டேட்டருக்கு அடுத்ததை நம்ம என்ன கலப்பு போடுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 15 நாள் கழித்து நம்ம மலைத்தவாள் போட்டுற அந்த இடத்துல வந்து லிம்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. லிம்கான் இல்லை அப்படின்னா சுழல் கலப்பை, அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் உண்டு. இந்த லிம்கான் எதுக்காக போடுறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ரொட்டேட்டர் போடும்போது அது வந்து அந்த அண்டியை பேத்து போட்டிருக்கோம், அதில் சில அண்டியில் உள்ள அந்த வேர் அவ்வளவுமே கீழே அப்படியே இருக்கும், அது வந்து அழிவு இருக்காது. அதாவது நம்ம ரொட்டேட்டர் போட்டு 15 நாள் கழித்து இந்த மாதிரி லிம்கன் கலப்பு போட்டுருவோம். இப்போ இந்த லிம்கன் கலப்பு போடுறதுனால இந்த ரொட்டேட்டரால் அடித்து ஒரு காவாசி அண்டி, சில வாழை உள்ள அண்டி வந்து ஒரு காவாசி கீழே மாட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த லிம்கன் வந்து வெளியே பிடுங்கி போட்டுருவோம். அது போக இந்த லிம்கன் கலப்பை வந்து நிலத்துக்குள்ளே எவ்வளோ அளவு இறங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது 2 to 2.5 அடி ஆழத்துக்கு இறங்கி, அதில் உள்ள வேறு அவ்வளோத்தையுமே நல்லா பூட்டு பூட்டாக பிடுங்கி போட்டுருவோம். அதாவது இந்த மாதிரி இந்த கலப்பையை எதுக்கு சுழல் கலப்பை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனா, ஒரு டைரெக்ஷனில் இந்த மாதிரி 2 மோல்டு மாதிரி இருக்கும். இந்த மோல்டு வந்து தரக்குள்ள வந்து 2.5-3 அடி சொல்கிறோம், 3 அடி வரைக்கும் கூட நல்லா ஆழமாக இறக்குவாங்க. இறக்கி ஒரு டைரெக்ஷனில் இழுத்துகிட்டே போவாங்க. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்ணை வந்து இந்த சட்டி கலப்பையோட மறுசுழற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து அப்படியே அந்த மண்ணை பிடுங்கி அப்படியே ஆப்போசிட்டில் படுக்க போடும். அப்படி படுக்க போட்டுக்கிட்டே போகும்போது கீழே கிடக்கிற வேறு, நம்ம அந்த கம்பு பிடுங்கும்போது 1-2 கம்பு உடஞ்சிருக்கோம், அந்த கம்பு உடஞ்சிருந்தது. அது போக அந்த அண்டி வெட்டும்போது சில அண்டிகள் வந்து காவாசி அரைவாசி கூட அடிபட்டிருக்கோம், மீதி தப்பிச்சிருக்கோம். அந்த அண்டிகள் எல்லாத்தையுமே அப்படி பிச்சு பேத்து பேத்து அடுத்த பக்கம் போட்டுருவோம். அதுபோக வண்டி வந்து உடனே அடுத்த டைரெக்ஷன் போன பிறகு அந்த கலப்பை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சுற்றி அந்தகர டைரெக்ஷனில் வந்து கீழே இறங்கிடும். அதே மாதிரி அப்படி ரெகுலராக மாற்றி மாற்றி போடுவாங்க. நானே இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துக்குள்ளே வந்து எவ்வளோக்குள்ளே வேறு பிடுங்கி போட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த கலப்பு போன இடத்துல உள்ள வீடியோவோட காட்டுறேன், நீங்களே பாருங்கள் இந்த கலப்பை எந்த மாதிரி கட்டி கட்டியாக பேத்து போட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த கட்டி கட்டியாக பேத்து போட்டதில் உள்ள வேறு அவ்வளோத்தையுமே நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த மலைத்தாளையில் உள்ள வேர்கள் தான். இந்த மாதிரி அதை வந்து வேறு அவ்வளோத்தையுமே பிடிங்கி போட்டுமா, அந்த வேரை வந்து நம்ம குறைஞ்சது 15 நாள்லேருந்து 1 மாதம் நல்லா வயலில் காய போட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த வேர் பூச்சி அப்படின்னு சொல்லலாம், வேறு சம்மந்தமான எந்த நோய்களுமே வராது. நல்லா தோட்டத்தை காய போட்டு இந்த வேரெல்லாம் சுக்காகி மேக்ஸிமம் வேறு அண்டி அவ்வளோமே நல்லா காஞ்சிரும், அழுகிவே இருக்கிற அண்டி அவ்வளோமே அப்படி அழுகி போயிடும். அதுபோக தோட்டம் நல்லா எவ்வளோக்குள்ள காய் போடுறோமோ அவ்வளோக்குள்ள அடுத்த தடவை நமக்கு மகசூல் இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லிம்கான் போட்டு வச்சுருக்கோம். இந்த லிம்கான் போட்டு முடிச்ச பிறகு அப்படியே நேராக கண் ஊனிடுவோம்னா அப்படிலாம் கிடையாது. இன்னும் நம்மக்கிட்ட வந்து 2 கலப்பு போடுவோம். அது என்னென்ன கலப்பை அப்படிங்கிறத நான் இப்போ வீடியோக்கு பிறகு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ வந்து டெய்லி நம்ம சேனலில் வரும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ரொட்டேட்டர் அடிக்கிற முழு வீடியோவையும் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள் எப்படி அடிக்காங்க, எந்த மாதிரிலாம் ரொட்டேஷன் பண்ணி போடுறாங்க, அது போக அந்த சைடு கார்னர் அதெல்லாம் எப்படி எடுக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது போக நான் வந்து இதில் கடக்கிற வேர்களை பற்றி காட்டுறேன் பாருங்கள், எப்படிலாம் வேற பிச்சு போட்டிருக்கு, அண்டியெல்லாம் பிச்சு போட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த பாருங்கள் இந்த அண்டியோடு சேர்த்து அதை எப்படி கட் பண்ணி போட்டிருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இது பாருங்கள் இந்த மொத்தமாக நான் அள்ளி கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த வேறு. இந்த வேரெலாம் எந்த அளவுக்கு அது எடுத்துருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த லிம்கான் கலப்பை போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம் 5 மோல்டு போடலாமே அப்படின்ட்டு, இந்த லிம்கான் கலப்பை போட்டுட்டு தான் 5 மோல்டு போடணும். 5 மோல்டு போட்டுட்டு லிம்கான் கலப்பை போடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 5 மோல்டு போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அண்டியும் அந்த வேரும் அந்தளவுக்கு ஃபுல்லாக வராது. அதனால தான் நம்ம இப்போ லிம்கான் கலப்பை போட்டிருக்கோம். ஆனால் 5 மோல்டு அடுத்து கண்டிப்பாக போடுவோம், அதோட வீடியோவே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வேறு டீட்டெயில் அவ்வளோத்தையுமே நல்லா பாருங்கள், எவ்வளோ வேறு பிடிங்கி வந்திருக்கு அப்படின்னு கேளுங்க பாருங்கள். இதே இது நம்ம ரொட்டேட்டர் போட்டுட்டு அப்படியே 5 மோல்டு போட்டுட்டு அடுத்தது கண்ணு ஒன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேறு அவ்வளோவே கீழே அப்படியே தான் இருக்கும். அது போக இந்த வேரில் ஏதாவது நோயோ இல்லை பூச்சி கிருமிகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும்
அது வந்து அடுத்த தடவை நம்ம போடுற கண்ணை வந்து பாதிக்கிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது உழவு அடிக்கிறதுக்கு கூட ஒரு உழவு அடிக்கிறதுக்கு வந்து தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு நோய் வந்து அதுக்காக அதிக அளவு ரேட்டு கொடுத்து மருந்து வாங்கி அடிக்கிறத விட கூட 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரும். இந்த 2000 ரூபாய்க்கு நம்ம வயலில் கூட ஒரு உழவு அடித்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தரையும் நல்லா காஞ்சி நமக்கு கீழே உள்ள வேறு எந்த இதுவுமே இருக்காது. அதனால் நோய் வராமல் ரொம்ப தடுக்கலாம். அதனால் கூட ஒரு உழவு அடிக்கிறது வந்து நீங்கள் மாற்றப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள உழவு அடித்து நம்ம விவசாயம் பண்ணுறோமோ அதுக்கு அதிகபட்சமாக நமக்கு மகசூல் கிடைக்கும். அதே இது ஒரு உழவோ ரெண்டு உழவோ போட்டு நமக்கு வந்து 6-10 கிலோ 8 கிலோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட நமக்கு நட்டம் தான். அதே இது கூட ஒரு உழவு அடித்து மண் நல்லா காஞ்சி அந்த இது மூலமாக கிடைக்கிற சத்து மூலமாக எந்த வித நோயும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி தாருவது அதிக இடம் விழுந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்போது நமக்கு ரேட்லேயும் 100 ரூபா 150 ரூபா கூட வந்துடும். அப்படிங்கும்போது இதுதான் நமக்கு லாபம். அதனால் நீங்கள் வந்து உழவு அடிக்கிறதுல தொட்டு மிச்சம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. விவசாயத்தில் நம்ம எவ்வளவுக்குள்ளே செலவு பண்ணி ஒர்க் பார்க்கோமோ அதுக்கு டவுலும் மடங்க நமக்கு ரிட்டர்ன் ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். சரி, பேட்டாரம் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி 100 வீடியோவில் பார்க்க. பேட்டாரம் பாய்.